மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வனிதா விஜயகுமார் அவர்கள் ஹெல்மெட் ஆகி வெளில வந்துட்டாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த நிலையில் வனிதா ஹெல்மெட் ஆன விஷயம் விஜயகுமார் அவர்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கதா நியூஸ் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வரலாம் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வனிதா நடந்துகிட்ட விஷயம் ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பார்வையாளர்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஒரு சாதாரண சின்ன சண்டையில மூக்கை நுழைச்சி அதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது குறுக்கிட்டு பேசினாங்கன்னா அதை காதல் வாங்காம சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இது மூலயமா தமிழ் மக்கள் இவங்களை பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிறத பார்த்துட்டு விஜயகுமார் சார் அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கே ஒரு மிகப்பெரிய மன கஷ்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி கடந்த வாரம் வனிதா நாமினேட் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மியான ஓட்டுகளை போட்டு அவங்க பிக் பாஸ் விட்டு வெளியில் போயிட்டாங்க. வனிதா எலிமினேட் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறமா கமல் சார் கூட ஸ்டேஜில் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பண்ண விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தாலும் கூட வனிதா ஸ்டேஜில் பேசின பல விஷயங்கள் பல பேரை உருக வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறமா விஜயகுமார் சார் அப்புறம் அவங்க ஃபேமிலியே கூட வனிதா மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அவங்களும் பார்வையாளர்கள் மாதிரியே பிக் பாஸ் கிட்ட இருக்கும்போது வனிதாவை வெறுத்திருப்பாங்க. வீட்டில் பிரச்சனை பண்ணது மட்டும் பத்தாதுன்னு இப்போ ஷோவில் போய் மானத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் ஒரு கருத்து ஓடிட்டு இருந்திருக்கும். இது மாதிரி விஷயங்கள் ஒரு ஹை லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வீட்டை விட்டு வனிதா வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் ஸ்டேஜில் ஒரு பெண்ணா, ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி இவங்களாம் இல்லாமல் வாழ்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசின விஷயம் எல்லாரும் மனசையும் கலங்க வச்சிருச்சு. அந்த வகையில் விஜயகுமார் அப்புறம் அவங்க ஃபேமிலியும் அவங்க பேசினதை பார்த்துட்டு முன்னாடி இருந்த கோபங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஷோவில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கெட்ட பேர் வாங்கியிருந்திருப்பாங்க. அதனால இந்த ஷோலேருந்து வனிதா வெளில வந்து தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியோ விஜயகுமார் சாரி ஃபேமிலி நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனால வனிதா பிக் பாஸ் வீடியோட்டு பாதிலே வெளிவந்த விஷயம் விஜயகுமார் சார் ஃபேமிலி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக நியூஸ் பரவிட்டு வந்துட்டுருக்கு. நடிகர் விஜயகுமார் அப்புறம் மஞ்சுளா இவங்க ரெண்டு பேருக்குமே வனிதா விஜயகுமார், பிரீத்தா விஜயகுமார், ஸ்ரீதேவி விஜயகுமார் இது மாதிரி மூன்று மகள்கள் இருக்காங்க. வனிதா விஜயகுமார் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு ஆனந்த்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆகாஷ் அப்புறம் வனிதா இவங்க ரெண்டு பேருக்கும் விஜய் ஸ்ரீஹரி அப்படிங்கிற மகன் பிறந்திருக்காரு. ஆனந்த்ராஜ் அப்புறம் வனிதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஜோவிகா அப்புறம் ஜெயனிதான் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும் விஜயகுமார் சார் ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதனாலேயே வனிதா விஜயகுமார் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இல்லாமல் வளர்ந்துட்டு இருக்காங்க. இதனால தான் பிக் பாஸ் டீமே இவங்களை மீட் பண்ணி இந்த சீசனில் கலந்துக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்ட் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.